முள்ளிவாய்க்காலில் சிதைக்கப்பட்ட கப்பலால் ஏற்பட்டுள்ள சிக்கல். முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிதைக்கப்பட்ட ஜோதர் நாட்டு கப்பலின் அடிப்பாகங்களை அங்கிருந்து அகற்றிவிடுமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கடற்பகுதியில் கடந்த 2006 டிசம்பர் மாதமளவில் ஜோதர் நாட்டு கப்பல் ஒன்று கரையொதுங்கியது. இந்த கப்பலின் மேற்பாகங்கள் அகற்றப்பட்டு அடிப்பகுதி அவ்விடத்திலேயே கைவிடப்பட்டது. இதனால் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கடலில் விடப்படும் வலைகள் காற்றடிக்கும் காலப்பகுதியில் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு இந்த கப்பலில் சிக்குண்டு வீணாவதாகவும் இந்த பாகங்களில் வள்ளங்கள் மோதி விபத்துக்குள்ளாவதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சில தினங்களுக்கு முன்னர் கூட இவ்வாறான விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த கப்பலின் பாகங்களை அகற்றி மீன்பிடியில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவினை பெற்றுத்தருமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.